நம்மள என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து ஒரு தலைவருங்க, நான் மேனேஜர் கிடையாது. இந்த மாதிரி வந்து ஏடிஎம்கே கூடயும் டிஎம்கே கூடயும் சாரி ஏடிஎம்கே கூட ஒரு சமரசம் பண்ணிக்கிட்டு, அங்கிட்டு ஒரு சமரசம், இங்கே கட்சிக்குள்ள ஒரு சமரசம், இப்படி நான் பண்ணிக்கிட்டு நான் வந்து வேலை செய்ய முடியாது. அதனால அதுக்கு வேற சில தலைவர்கள் இருக்காங்க, அவங்களாம் ஒத்து போகிற ஆட்களாக இருப்பாங்க, அவங்கள வச்சு பிஜேபியை வளர்க்க முடியும் அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்காரு. இதுக்கு நாராயண திருப்பதி என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்படி நீங்கள் பேசக்கூடாது, நீங்கள் இல்லாமல் நாங்கள் இல்லை, உங்களை நம்பித்தான் நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கோம், 100,000 பேருக்கு மேலே இருக்கோம். இது வந்து இந்த நரியெல்லாம் ஊழ இடுதுன்ட்டு சிங்கம் வந்து படுத்துடக்கூடாது, நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்களோ அதை நாங்கள் கேட்குறோம், உங்கள் கருத்து தான் எங்களுக்கு முக்கியம், எங்களுக்கு வந்து மத்திய அரசாங்கம் சொல்லுதான், அதெல்லாம் நாங்கள் பார்க்கல, தனிச்சு நின்று ஜெயிப்போனா சொல்லுங்க, அதுக்கு நாங்கள் என்ன செய்யணுமோ சொல்கிறோம், ஆனால் நாங்கள் வந்து பார்த்துக்குறோம். நான் இதை வந்து நீங்கள் இப்படி விரக்தியாக பேசக்கூடாது அண்ணாமலை, எங்களுக்கு ஏடிஎம்கே தேவையில்லை, அண்ணாமலை தான் தேவோம், தேவையாக இருக்கீங்க. இதை பற்றி நானே மோடியோடையும் நட்டாவோடையும் பேச போகிறேன், இந்த மாதிரி ஒரு விரக்தி உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு நாராயண திருப்பதி பேசியிருக்காங்க. அதே மாதிரி தொண்டர்களை எல்லாம் தான் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இதுக்கு காரணம் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா, இபிஎஸ்ஸோட உறவினரான இன்பத்துறை அப்படின்னு ஒரு ஆள் டெல்லியில் போய் மோடிக்கிட்ட சொல்லியிருக்குது, நாங்கள் பேசாமல் இருக்கோம், எங்களை வந்து புண்ணாக்கிக்கிட்டே இருக்கார் அண்ணாமலை, அவரால் தான் தமிழ்நாட்டில் வந்து ஏடிஎம்கே வந்து உங்கள் கூட இணையாதுன்னு இந்தால பேச, அங்கேருந்து மோடி சரியான திட்டு திட்டி அந்தால அனுப்பியிருக்குது. உங்கள் தலைவர் என்னாச்சு, நீ எதுக்கு இங்கே வந்து என்கிட்ட பேசுகிற, என்ன இனிமே திமுகவில் ஏடிஎம்கேலேருந்து யாரும் என்னையும் பார்க்க வரக்கூடாது, இதோட விட்டுருங்க, நாங்கள் என்ன வேணாலும் செய்கிறோம், உங்களுக்கு வேணும்னா நான் கூப்பிடுறேன், நீங்கள் இங்கே வந்துக்கிட்டு அவன் அதை செய்கிறான் இவன் இதை செய்கிறான்ட்டு என்கிட்ட பேசக்கூடாது பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி, இனிமேல் இந்த ஏடிஎம்கேலேருந்து எந்த ஆளுமே இங்கே வரக்கூடாது, வந்தால் இபிஎஸ்ஸை பேச சொல்லுங்க, உங்களெல்லாம் நீங்கள் அனுப்பி பேசுறது எனக்கு மரியாதை கிடையாதுங்க சொல்லி அண்ணா இவர் மோடி வந்து செமைய திட்டி அந்த தம்பி திறங்கால அனுப்பி விட்டுருக்காரு. இதை அதனால மேலிடம் வந்து அண்ணாமலை கிட்ட கேட்டிருக்கு. அதனால தான் அண்ணாமலை ஒரு முடிவு அப்படி சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த கூட்ட இது நடக்கட்டும், இந்த வந்து கூட்டத்தில் இறுதியாக பேசி அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு, எனக்கு இவ்வளவு சப்போர்ட் இருக்குன்னு நான் நினச்சே பார்க்கல, அதனால் கர்நாடக தேர்தல் முடியட்டும், நம்ம அதுக்கு எப்படி நம்ம கொண்டு போகணுமோ அந்த மாதிரி பேசிக்கிடுவோம் அப்படின்ட்டு முடிச்சிட்டாராம் கடைசியில்.